வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாடல் சந்திரோதயம் படத்தில் எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள். வாலி ஐயா வரிகள் எழுத மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையில் டிஎம்எஸ் ஐயாவும் சுஷீலாமாவும் இணைந்து பாடிய பாடல். அதாவது ஒரு அன்பீட்டபிள் காம்பினேஷன் ஆஃப் ஃபுல் மீல்ஸுங்க. ஏற்கனவே திரையில் மக்கள் திலகம், ஜெயலலிதா அம்மா, 60s மெல்லிசை மன்னர் இசை, வாலி ஐயா வரிகள் எழுதுறாரு. வேறு என்ன வேணும் இல்லை, இதுவே வயர் ரொம்பிடும். ஆனால் இதில் ஒரு 10 ஸ்வீட் அள்ளி வச்சா எப்படி இருக்கும், அந்த வேலையை எம்எஸ்வி சார் இந்த பாட்டில் பண்ணியிருக்கார். இந்த பாட்டில் வெறும் 2 ஸ்ட்ரோக், 1-2, 1-2, 1-2, 1-2 ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ், அவ்வளோதான். அதை வச்சே இந்த ஃபுல் பாட்டையும் பண்ணியிருக்காரு. ஆனால் பாட்டு கேட்கும்போது நமக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்குது. ஆக ஒரு உற்சாகமான பாட்டுக்கு ரித்தம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது தேவையில்லை, அது இல்லாமலும் உற்சாகம் கொடுக்க முடியும்னு காட்டியிருக்கார் இல்லையா மெல்லிசை மன்னர். இது முதல்ல பல்லவியோட டேக். டிஎம்எஸ்ஐயா ஆகட்டும், சுஷீலம் ஆகட்டும், ரெண்டு பேரும் எப்படி பாடியிருப்பாங்க, சான்ஸே இல்லை. அவங்க பாடுற ஸ்டைல்லையே ரிதம் இருக்கும், டட்டா. இந்த மாதிரி ஒரு ஒரு நம்மளை அறியாமல் ஒரு இன்னேட் ஒரு ரிதம் பேட்டர்ன் அந்த அந்த பாடுற வரிகளில் இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் கேட்குற ஸ்ட்ரிங்ஸில் போகிற வெரைட்டி இருக்கே, இங்கே இருந்தோ தாரா, அழகு, அவ்வளோ அழகு. அதை கேட்கும்போது என்னென்று சொல்ல தெரியாமலே, என்ன டியூனுங்க, என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெலடியில் இந்த லைன் தெரியா, அந்த அந்த டைனமிக்ஸ் இருக்கே. அது சுஷீலம்மா பாடும்போதும் சரி, டிஎம்எஸ்ஐயா பாடும்போதும் சரி, எம்எஸ்வி சார் உங்களுக்கு ஈடு உண்டா அப்படின்னு ஒரு 100 தடவை கேட்கணும் போல தோணும். சரணத்தில் ரொம்ப அழகாக ஒரு இடம் வருமே, அந்த அந்த இடத்துல அங்கெல்லாம் நீங்கள் கேட்கணும். அந்த பேக்ரவுண்டில் அந்த ஸ்ட்ரிங்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் பேட்டர்ன்ஸும் கேட்கணும், அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அது போராதுன்னு அந்த அடுத்த சரணம் முடிஞ்சு சந்தித்ததோ, அதுதாங்க அன்எக்ஸ்பெக்டட். அங்கே எதிர்பார்க்க மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டை. எங்கேயோ போயிட்டார், இந்த ஒரு மதர் டியூன் ஒன்று சொல்கிறோம், அந்த மதர் டியூன்லேருந்து வேற எங்கேயோ போயிட்டார். அங்கேருந்து எப்படி இங்கே வரப்போகிறாரு, அந்த ஒரு லைன் போகிறோம், மையலை சொல்ல தெரியாமலே, ஆஹா. அப்படி எங்கேயோ தொலைஞ்சு போன குழந்தைய அழகாக பத்திரமாக கூட்டு வந்து வீட்டில் விட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அந்த பியூட்டி இந்த ஒரு லைனில் கிடைக்கும். இந்த பாட்டில் ஃப்ளூட் ஒரு டிஃப்ரென்ஸ், கிட்டார்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ், வாய்ஸ் ப்ரொடக்ஷனே, டிஎம்எஸ்ஆரோட வாய்ஸ் ப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், சுஷீலாமோட வாய்ஸ் ப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு நடுவில் ஒரு ஜாஸ் மாதிரி ஒரு சாக்ஸோஃபோன் கேட்கும், அது வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு ஒரு அக்கார்டியன் கேட்கும், அது வித்தியாசமாக இருக்கும். எல்லா வகையிலையுமே எம்எஸ்வி சார் வந்து எங்கிருந்தோ ஆசைகளை வேறு மாதிரி கன்சீவ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் சாங்காக தான் பண்ணியிருக்கார், நோ டவுட். அதனால தான் சொன்னேன், உலகத்தில் எந்த மூலையில் எந்த மியூசிஷியன் கேட்டாலும் யார் இந்த கம்போசர், யார் இந்த அரேஞ்சர்னு கேட்டு காலில் விழுந்து வணங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பில்லியன் காம்போசிஷன் இந்த எங்கிருந்தோ ஆசைகள். இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது யூரோப்லேருந்து பாலாஜி தேவநாதன். அந்த டைனமிக்ஸ் ஒன்று பாலாஜி இன்றைக்கி ரிப்ரொடியூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறது. எஸ்பெஷலி நான் சொன்னேன் அந்த சேஞ்ச் சந்தித்ததோ, அதெல்லாம் கேளுங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாட்டுக்கார். ஒரு வித்தியாசமான பாலாஜியை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. பாலாஜி கூட இந்த பாட்டை இன்றைக்கி பாடுறதுக்கு கியூஎஃப்ஆருக்கு ஒரு புதுமுகம் அறிமுகம், ரம்யா துரைசாமி. ரம்யாவை நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கியூஎஃப்ஆருக்கு புதுமுகம் தான். ஒவ்வொரு பாட்டையும் அப்ரோச் பண்ணும்போது அந்த சின்சியாரிட்டி இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சின்சியாரிட்டி, அது ரெண்டுமே இன்றைக்கி நீங்கள் ரம்யா குரலில் பார்ப்பீங்க, கேட்பீங்க ரதர். அதை கேட்டு நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு இப்போவே தெரியுது. ரிதம் மாதிரியே கேட்குற கிட்டார்ஸ், அது நம்ம லட்சுக்குட்டி வாசிக்கிறாரு. திடீர்னு கேட்குதே சாக்ஸோஃபோன், அது நம்ம கீத்து வாசிக்கிறாங்க. அக்கார்டியன் பீசஸ் அழகாக வருமே, அதை வாசிக்கிறதுக்கு விக்னேஸ்வர். அழகாக ஒரு ஃப்ளூட்டுன்னு சொன்னனே, அது நம்ம செல்வா வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் தானாலும் அந்த ரிதம் கண்டிப்பாக நமக்கு வேணுமே, அது நம்ம வெங்கட் வாசிக்கிறாரு. இப்போ நான் ரசித்து சொன்ன அந்த ஸ்ட்ரிங்ஸ், அது வாசிக்கிறதுக்கு ஃப்ரான்சிஸ் அண்ட் குரூப். இவ்வளோ அவ்வளோ அனுபவித்து வாசிச்சிருக்காங்க பாருங்க, கண்டிப்பாக ஒரு வேறு உலகத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. இப்போ அடுத்தது ஷாம் பெஞ்சமின். இந்த பாட்டுடைய ஷிஃப்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இருக்கே, முக்கியமாக அந்த ஒரு ஃபில்ஸ் எல்லாம் வாசிக்கிறாரு பாருங்க, அதில் அவ்வளோ பேஷன். அந்த பேஷன் தான் இந்த பாட்டு இப்படி இன்னைக்கு சவுண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். திரையில் நீங்கள் பார்த்த அதே இளமையும் அழகும் இன்றைக்கும் திரையில் வருதுன்னா அதுக்கு சிவாவோட எடிட்டிங் தான் காரணம். எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரமாதமான எம்எஸ்வி சாரின் மாஸ்டர் பீஸ். கேளுங்க, கிறங்குங்க. இங்கிருந்தோ
ஆசை வரும் வயது உந்தன் வயது பேசும் இளம் மனது எந்தன் மனது ஆசை வரும் வயது உந்தன் வயது பேசும் இளம் மனது எந்தன் மனது ஆடவன் பார்வையில்லாயிரம் இருக்கும் மாதுளம் நாளொரு தூதுகள் அனுப்பும் என்னென்ன சுகம் வருமோ தேவி எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள் என்னென்று சொல்ல தெரியாமலே நான் தான் உன்னை மாற்றினேன் சந்தித்ததோ பார்வைகள் தித்தித்ததோ நினைவுகள் மையலை சொல்ல தெரியாமலே ஏன் ஏன் இந்த கேள்வி எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள் என்னென்று சொல்ல தெரியாமலே தான் உன்னை மாற்றினே மாலை வரும் மயக்கம். அந்த மயக்கம்ல என்ன ஒரு மயக்கம் இல்லை, உந்தன் வயது டிஎம்எஸ்ஐயாவோட டைனமிக்ஸ், அதில் என்ன ஒரு கொஞ்சல் இல்லை டைனமிக்ஸ், அப்படியே ஃபில்டுங்க இந்த பாட்டு. எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டே இருப்பாங்க, அங்கங்கே அப்படி அப்படியே வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஆஹா, எத்தனை நாள் ஆனாலும் இந்த பாட்டோட இளமை மட்டும் குறைவே கூட, இந்த பாட்டுக்கு வயசு என்றைக்கும் 16 அந்த மாதிரி ஒரு பாடல் இன்னைக்கு. ஓகே, நாளைக்கு என்ன பாடல் கியூஎஃப்ஆரில்? நாளைக்கு பண்டிகை நாள் இல்லையா, ஸ்ரீராம நவமி. அதை ஒட்டி நம்ம ஏதாவது ஒரு பாட்டு போடலாமா? என்ன பண்ணலாம், ஒரு கதா காலட்சேபம் போடலாம், இல்லைனா ஒரு ஒரு பாட்டு மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம், இல்லை ஒரு ஒரு கல்யாணம் மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு போடலாம், இல்லை இது மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு பாட்டை போடலாம். அந்த மாதிரிலாம் பாட்டு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கேன், நல்லா யோசிச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும். நாளைக்கு அந்த பாட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறது V2S2. இது உங்களுக்கு ஒரு போனஸ் தகவலாக நீங்கள் வச்சுக்கலாம். நாளைக்கு அந்த பாட்டோட நான் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.